ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். நம்மளோட உடம்புக்கு தேவையான அத்தியாவசியமான ஒரு ஊட்டச்சத்து அப்படின்னா அது புரோட்டீன் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளோட உடல் வளர்ச்சிக்கும் சரி, செல்களோட செயல்பாட்டுக்கும் இந்த புரோட்டீன் அப்படிங்கறது ரொம்பவே அவசியமான ஒண்ணா இருக்கு. அதனாலதான் நம்ம வளரக்கூடிய குழந்தைகளுக்கு கூட இந்த புரோட்டீன் கலந்த உணவுகளை நம்ம கொடுக்கறோம். முட்டையில தான் புரோட்டீன் அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா முட்டையை தவிர இன்னும் நிறைய உணவுகள்லயும் இந்த புரோட்டீன் சத்து காணப்படுது. அது எந்த மாதிரியான உணவுகள்ல எல்லாம் இருக்கு அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முட்டையை பத்தி சொல்லணும் அப்படின்னா, 100 கிராம் முட்டையில 6 கிராம் புரதமும் 11 கிராம் கொழுப்பும் இருக்கு. 100 கிராம் முட்டையோட வெள்ளை கருவுல 11 கிராம் புரதமும் 0.2 கிராம் கொழுப்பும் இருக்கு. இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்ன அப்படின்னா, பச்சை முட்டையில அதிக புரதம் இருக்குதா இல்ல வேக வச்ச முட்டையில அதிகமான புரதம் இருக்கா அப்படின்னு. பொதுவா நம்ம புரதங்களை சூடாக்கும் போது, இப்ப நம்ம முட்டைய சூடு பண்றோம் அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் எல்லாம் அதோட வடிவத்தை மாற்றி மறுசீரமைக்குது. அதாவது இப்போ நம்ம முட்டைய வேக வைக்கும் போது உள்ள இருக்கக்கூடிய லிக்யூட்ல இருக்கிறது ஒரு கட்டியான பதத்துக்கு மாறுது. இது நடந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த புரோட்டீனோட அசல் பண்பு, அதோட உண்மையான தன்மை என்ன ஆகுதுன்னா மாறிடுது. நம்ம முட்டையை வேக வைக்கும் போது என்ன நடக்குதோ, அதாவது அந்த லிக்யூட்ல இருக்கிறது ஒரு திரவமான ஒரு பொருளா, கட்டியான ஒரு பொருளா மாறும் போது அந்த புரதத்துல இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் எல்லாம் அதோட வடிவங்களை எல்லாம் மாற்றிக்குது. அதோட வடிவத்தை தான் அது மாற்றிக்குதே தவிர அந்த புரதத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய சத்துக்கள்ல எந்த ஒரு மாறுபாடும் வராது. இப்ப நம்ம ஒரு முட்டையை பத்தி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பச்சை முட்டையிலையும் சரி, நம்ம வேக வச்ச முட்டையிலுமே சரி, ரெண்டுலயுமே ஒரே அளவு புரதம் தான் இருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, நம்ம முட்டைய வேக வைக்கும் போது அந்த முட்டையில இருக்கக்கூடிய நீர் ஆவியாகி முட்டையோட எடைய குறைக்குது. அதனால இப்ப நீங்க ஒரு 50 கிராம் பச்சை முட்டையையும் ஒரு 50 கிராம் வேக வச்ச முட்டையும் நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்க அப்படின்னா, வேக வச்ச முட்டையில தான் உங்களுக்கு அதிகமான புரதம் இருக்கும். இப்போ முட்டையை தாண்டி வேற என்ன பொருட்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் போது, முதல் இடத்துல கொண்டைக்கடலை இருக்கு. இப்ப நீங்க கொண்டைக்கடலை பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 1/2 கப் கொண்டைக்கடலையில சுமார் 8 கிராம் புரதம் இருக்குது. பண்டைய காலத்துல வாழ்ந்த எகிப்து மக்கள் எல்லாருமே இந்த கொண்டைக்கடலையை தான் உணவாக எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கொண்டைக்கடலையில அதிக அளவுல நார்ச்சத்து இருக்குது. உயர் நார்ச்சத்து உணவு இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுது. இந்த நார்ச்சத்து காரணமா உடலோட பருமன் வேகமா குறையும். அது மட்டும் இல்லாம உங்களோட நரம்புகள்ல படிந்திருக்கக்கூடிய பிளாக்ஸ கூட இது உங்களுக்கு ரிமூவ் பண்ணும். நரம்புகள்ல காணப்படக்கூடிய அந்த பிளாக்ஸ அது ரிமூவ் பண்ணி இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துது. பிரஷர் நோய் உள்ளவங்களுக்கு கூட இந்த கொண்டைக்கடலை ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஃபுட்டா இருக்கும். இதை நீங்க எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா, நீங்க ஒரு சாலட் பண்ணும் போது இதை அதுல ஒரு கைப்பிடி அளவு நீங்க போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த கொண்டைக்கடலைய நீங்க பருப்பா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொட்டி அல்லனா சாதத்து கூட நீங்க குழம்பு மாதிரி வச்சும் நீங்க இதை சாப்பிட்டுக்கலாம். நல்லா வேக வச்சு இந்த கொண்டைக்கடலைய நீங்க ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸா நீங்க எடுத்துக்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா, காட்டேஜ் சீஸ். இது வந்துட்டு ரொம்பவே சுவை குறைஞ்ச கலோரி கொண்ட ஒரு பாலாடை கட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த காட்டேஜ் சீஸ்ல கிட்டத்தட்ட 12 கிராம் கொண்ட புரதம் காணப்படுது. இதை எந்த மாதிரி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொழுப்பே இல்லாத இல்லனா குறைஞ்ச அளவு கொழுப்பு காணப்படக்கூடிய வழக்கமான பால்ல பல ப்ரொசீஜர்ஸ் பண்ணி பசுவோட பால்ல இருந்துதான் இதை தயாரிக்கிறாங்க. இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரீம் இல்லனா தயிர் இல்லனா ஒரு தட்டையான பதங்கள்ல இது உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம லாக்டோஸ் இல்லாத இல்லனா சோடியம் குறைஞ்சது இல்ல சோடியமே இல்லாத வகைகள்லயும் இது உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்க தனியாவோ இல்லனா உணவுல சேர்த்து கூட நீங்க இதை சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, வெயிட்ட கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஒரு பெஸ்டான ஃபுட் இது. அது மட்டும் இல்லாம இதுல உங்களுக்கு அதிக அளவுல புரதமும் குறைஞ்ச அளவுல கலோரியும் காணப்படுது. 2012 ஒரு ஆண்டோட ஆய்வின்படி என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, இந்த சீஸ அதிக அளவு புரோட்டீன் ஃபுட்டா எடுத்துக்கிட்டவங்கள ஒரு வருஷத்துக்கு அப்புறமா பெண்கள்ல சராசரியா 6.2 பவுண்டும் ஆண்கள்ல 3.1 பவுண்டும் உடல் எடைய குறைக்க உதவியா இருந்திருக்கு அப்படிங்கறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, பாதாம் பட்டர். 2 ஸ்பூன் பாதாம் எண்ணெயில
7 கிராம் உங்களுக்கு புரோட்டீன் காணப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த பாதாம் வெண்ணெய் உங்களுக்கு உங்களோட இதயத்துக்கு ரொம்பவே நல்லது. உங்களோட உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரலோட அளவை குறைச்சி உங்களோட இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த இது உதவியா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த பாதாம் வெண்ணெயில மோனோ சாச்சுரேட்டட் கொழுப்புகள் இருக்குது. அதனால இது உங்களோட இதயத்துல இருக்கக்கூடிய தமனிகள்ல உருவாகக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால நீக்கிறதுக்கு உதவியா இருக்குது. அது மட்டும் இல்லாம இது உங்களோட மூளை குடல் சருமம் எலும்புகளுக்குமே ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால இது குறைக்க உதவியா இருக்கு அப்படிங்கறதுனால இது பசியை கட்டுப்படுத்துது. அதனால உங்களோட வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கூட ரொம்ப நல்ல ஃபுட்டு தான். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பாலாடை கட்டி. இதுல சிங் உங்களுக்கு அதிக அளவுல காணப்படுது. 7 கிராம் அளவுக்கு உங்களுக்கு புரோட்டீன் காணப்படுது. சீஸ் அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட உடம்புக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றத நம்ம அதிகமா கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அது உண்மை கிடையாது. அதாவது இந்த பால் உற்பத்தி செய்யறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உண்மையிலேயே இந்த பாலாடை கட்டி பற்றின விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். மற்ற பால்கள்ல செய்யப்பட்ட பொருட்களை போலதான் இந்த சீஸ் கலந்த பொருட்கள்லயும் கால்சியமும் புரத சத்து விட்டமின்கள் A, B12 இந்த மாதிரியான ஊட்டச்சத்துகளும் இதுல காணப்படுது. நம்மளோட உடல் வந்து ரொம்பவே விசித்திரமா செயலாற்றக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா அதிக அளவு கால்சியம் நம்மளோட உடம்புக்கு கிடைக்கும் போது அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதிக அளவிலான கொழுப்பை குறைக்குது அப்படின்னு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த சீஸ்ல உங்களுக்கு புரத சத்து நிறைஞ்சதா இருந்தாலும் இது உங்களோட வளர்ச்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்துறதாகவும் பசியையும் குறைக்குது. அதனால நீங்க இந்த சீஸ அதிகமா சாப்பிட்டாலும் கூட உங்களுக்கு குறைஞ்ச அளவுல தான் கலோரிகள் அந்த சீஸ்ல இருக்கு அப்படிங்கறதுனால அதனால உங்களுக்கு பெரிய அளவுல எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஒரு ஆராய்ச்சியின்படி 1.5 ounce உள்ள ஒரு சுவிஸ் சீஸ்ல 1.5 gram கொழுப்பு இருக்குது. அதனால ஒரு 1/2 cup சீஸ் பார்க்கும் போது 0.729 அளவுல தான் கொழுப்பு இருக்கு அப்படிங்கறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா பார்க்கணும் அப்படின்னா பருப்பு வகைகள். 1/2 cup பருப்புல 8 gram அளவுக்கு புரோட்டீன் காணப்படுது. இது உங்களுக்கு பழுப்பு, பச்சை, கருப்பு, மஞ்சள், சிவப்பு மற்றும் ஆரஞ்சு இந்த மாதிரியான கலர்ஸ்ல எல்லாம் உங்களுக்கு பருப்புகள் கிடைக்கும். இதை நீங்க உங்களோட சாலட் இல்லனா குழம்புகள்ல கூட நீங்க சேர்த்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அதிக அளவுல நமக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது பாத்தீங்கன்னா புரதம், நார்ச்சத்து, இரும்பு சத்து, விட்டமின்கள் இது எல்லாமே இந்த பருப்பு வகைகள்ல உங்களுக்கு கிடைக்கும். அதுலயுமே பீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இதயம், குடல் மற்றும் கல்லீரல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம இந்த பருப்பு வகைகள்ல பாத்தீங்கன்னா ஃபோலேட் உட்பட பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. இந்த ஃபோலேட் பாத்தீங்கன்னா உங்களோட ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் ஆரோக்கியமான சிவப்புரத்த அணுக்களை உருவாக்குறதுக்கும் கர்ப்ப காலத்துல கருவுல இருக்கக்கூடிய நரம்பு குழாய் குறைபாடுகளை தடுக்கவும் இது உதவுது. அது மட்டும் இல்லாம இந்த பருப்பு வகைகளை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாரடைப்பு இல்லனா இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு ரொம்பவே குறைவு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா பூசணிக்காய் விதைகள். இது உங்களுக்கு 1 ounce பூசணிக்காய் விதைகள்ல 8 gram அளவுக்கு புரோட்டீன் காணப்படுது. நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த பூசணிக்காய் விதைகள்ல பாத்தீங்க அப்படின்னா கல்லீரல், சிறுநீர்ப்பை, குடல் மற்றும் மூட்டுகள்ல ஏற்படக்கூடிய நோய்களை தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்குது. அது மட்டும் இல்லாம இது இதய செயல்பாட்டையும் அதிகரிக்குது. இந்த பூசணிக்காய் விதைகள்ல காணப்படக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகள் காரணமா நம்மளோட இதய ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்பவே நல்லதா இருக்கு. இந்த பூசணி விதைகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஃபுட்டா இருக்கும். இதுல வந்து ஏராளமான நன்மைகளும் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதிக அளவு ஊட்டச்சத்தையும் இது கொண்டிருக்கு. இது நீங்க சாலட், சூப், தானியங்கள்லயோ இல்ல கேக், எனர்ஜி பார் இந்த மாதிரி பட்டதுல எல்லாம் இதை நீங்க சேர்த்து பயன்படுத்தலாம். ஆனா நீங்க இதை குறைஞ்ச அளவுல தான் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா இது உங்களுக்கு வீக்கம், வயிற்றுவலி, வாய்வு இல்லைன்னா மலச்சிக்கல் இந்த மாதிரி பட்டவற்றை ஏற்படுத்தும். இந்த பூசணிக்காய் விதைகள்ல அதிக அளவுல கலோரிகள் காணப்படுது. அதனால நீங்க இந்த பூசணிக்காய் விதைகள் அதிகமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட உடல் எடை வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் நீங்க இந்த பூசணிக்காய் விதையை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை நீங்க நல்லா வறுத்து உங்களோட ஃபுட்ல நீங்க ஆட் பண்ணி சாப்பிடலாம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இறால். 4 ounce இறால்ல 17 gram அளவுக்கு புரோட்டீன் காணப்படுது. இந்த இறால் அப்படிங்கறது மட்டி மீன் வகையை சார்ந்தது. அது மட்டும் இல்லாம உலக அளவுல எல்லா இடத்துலயுமே காணப்படக்கூடிய ஒரு கடல் உணவுகள்ல ஒண்ணு. இந்த வகையான மீன்கள்ல கலோரிகள் குறைவாட்டவும் கொழுப்புகள் குறைவாகவும் பாதரசமும் குறைவா காணப்படுது. அதனால புரோட்டீன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இறால எடுத்துக்கலாம். இறால்ல அதிக அளவு புரதமும் விட்டமின் டியும் இருக்குது. ஆனா அதுல கார்போஹைட்ரேட் கிடையாது. அதனால உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த இறால எடுத்துக்கலாம்.
அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஜெர்கி. ஜெர்கி அப்படிங்கிறது ரொம்ப உலர்ந்த மெலிந்த ஒரு இறைச்சி. இந்த ஜெர்கி அப்படிங்கிறது ஸ்பானிஷ் வார்த்தையான ஜார்கி அப்படிங்கறதுல இருந்து வந்ததுதான். 1 ounce ஜெர்கில 15 gram வரைக்கும் புரோட்டீன் காணப்படுது. இதுல உங்களுக்கு உப்பு, சர்க்கரை மற்றும் நைட்ரேட் போன்ற சேர்க்கைகள் இதுல அதிகமா காணப்படுது. வான்கோழி, சால்மன், எல்க் மற்றும் தீக்கோழி ஆகியவற்றில இருந்து இது தயாரிக்கப்படுது. ஜெர்கி நமக்கு நல்லதா அப்படின்னு கேட்டா ஆமா, ஏன்னா இந்த ஜெர்கி தயாரிக்கும் போது இறைச்சியில இருந்து ஈரப்பதமும் கொழுப்பும் அகற்றப்படுறது அப்படிங்கறதுனால இந்த புரதத்தோட ஒரு பெஸ்ட் ஃபுட்டா இருக்கு. இது புரோட்டீனுக்காக எடுத்துக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃபுட் மட்டும் இல்லாம இதுல 97% கொழுப்பே இருக்காது. ஆட்டிறைச்சி, பன்றி இறைச்சி இல்லனா வான்கோழி இந்த மாதிரி எந்த இறைச்சியில இருந்தும் நீங்க இதை செய்ய முடியும். ஆனா இந்த மாட்டிறைச்சி ஜெர்கில தான் உங்களுக்கு அதிக அளவுல புரோட்டீன் காணப்படுது. 1 ounce உங்களுக்கு 9 gram அளவுக்கு புரோட்டீன் காணப்படுது. இதுல உங்களுக்கு கார்போஹைட்ரேட் குறைவாட்டும், துத்தநாகம், B12 மற்றும் இரும்பு சத்து போன்ற சத்துக்களும் இதுல உங்களுக்கு அதிக அளவுல காணப்படுது. மேலும் இதுல உங்களுக்கு சோடியம் அதிக அளவுல இருக்குது. இந்த ஜெர்கி 1 ounce உங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவையானதுல கிட்டத்தட்ட 22% கொடுக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல முட்டையை தவிர வேற எந்தெந்த பொருட்கள்ல புரோட்டீன் காணப்படுது, இன்னும் என்னென்ன சத்துக்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இது போல இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.